குட் மார்னிங். இந்த போன வகுப்பில் பொதுவாயின் விளைவுகள் தொடர்பாக சில கேள்விகள் செய்திருந்தான். சரிதானே, ஒரு வீழ்வடிவு உருவாகக்கூடாது என்பதை தீர்மானித்தோமாக இருந்தால் அந்த அயனினுடைய நிரம்பல் கரைசல் நிதியை அடையாத அளவிற்கு கரைசல்ல அயன்கள்ட்ட சரிவுகளை நாங்கள் பேண வேணும். பண்பறை வகுப்பு கூட்டங்கள்ல இந்த மாதிரியான உத்திகள் டெக்னிக்ஸ் கையாளப்பட்டுதான் சல்ஃபைட்டுகள்ல வந்து கூட்டம் நாளுக்குரிய சல்ஃபைட்டுகளை வீழ்வடிவாகாமல் வைத்து கொண்டு கூட்டம் டெண்டுக்குரிய சல்ஃபைட்டுகள் வீழ்வடிவாக்கப்படும். அதே போல ஹைட்ரோக்சைடுகள்ல பண்புரை கூட்ட நாளின்ற ஹெட்ரியன்களும் ஹைட்ரோக்சைடுகளாக வீழ்வடிவாகும். ஆனால் கூட்டம் மூன்றுல ஹைட்ரோக்சைடுகளை வீழ்வடிவாக்குவதற்கும் இதே உத்தி தான் கையாளப்படும். அதாவது குறித்த அயன்களினுடைய நிரம்பல் நிலையை அடையாத வண்ணம் அயன்களை வைத்து கொண்டு நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கக்கூடியவருக்கு போதுமான அயனை சேர்ப்பதன் மூலம் அங்க வீழ்வடிவு வந்து பெறப்படுது. சரிதானே, இதுல என்னன்னு சொன்னால் இந்த கரைசல்ல ரெண்டு அயன்கள் காணப்படும் போது அதுல முதலாவது அயன் வீழ்வடிவாகிற சந்தர்ப்பம், இரண்டாவது அயன் வீழ்வடிவாக தொடங்குற சந்தர்ப்பம் என்று சொல்லி சில கேள்விகள் பார்த்துறாங்க. அதுல சிலருக்கு அது கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறதால ஏற்கனவே நான் தந்திருந்த ஒரு கேள்வியை நான் செய்து விடுறேன். சரிதானே, அதே மாதிரி நான் ஒரு நாலு கேள்வி கிட்ட செய்துட்டேன். இப்ப அதுல ஒரு கேள்வி செய்யாமல் இருக்கு, அந்த கேள்வியை செய்து வந்து நாங்கள் அடுத்த விஷயத்தை கதைப்போம். சரி, அதுல பாருங்க, எக்ஸே சொலிட் மற்றும் வையே சொலிட் என்பன நீரில் அரிதில் கரையுமில் உப்புக்களாகும் என்று சொல்லியிருக்கு. எக்ஸே சொலிட்டும் வையே சொலிட்டும் நீரில் அரிதில் கரையும் உப்புக்களாகும். ஏன், அரிதில் கரையக்கூடிய உப்புகளுக்கு தான் நாங்கள் என்னத்தை பார்த்து கொண்டு இருக்கோம், கரைதிறன் கரைதிறன் பெருக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்ப இங்க ரெண்டு உப்புகள் குறிப்பிடப்படுது, ஒன்று எக்ஸே இன்னொன்று வையே. இதுல எக்ஸே இந்த கரைதிறன் பெருக்கம் 298 கெல்வின்ல 1.8 × 10^10. அதே போல அதனுடைய கரைதிறன் பெருக்கம் 1.8 × 10^7. இரண்டுமே ஒரே அளவுக்குரியது. ஏன்னா அயனாக்கத்தால வர வீசமான குணகங்கள் சமனாக இருக்கும். முற்றாக நீரில் கரையும் NaA உப்பானது, முற்றாக நீரில் கரையும் NaA உப்பானது சைவரசம் 1 mole X+ஐயும் Y+ஐயும் கொண்டுள்ள 1 dm³ கரைசலுக்குள் மெதுவாக சேர்க்கப்படுகிறது. நீங்கள் இதுல விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், 1 dm³ கனவளவுடைய கரைசல் இருக்கு. 1 dm³ கனவளவுடைய கரைசல் இருக்கு. இதுல இருக்கிற X+ இந்த செறிவு Y+ இந்த செறிவு, இந்த ரெண்டும் பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சைவர்சம் 1 cm − 3 என்று சொல்லி. சரியா, சைவர்சம் 1 mole 1 dm³ கரைசல்ல கரைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கு. ஆகவே இந்த மூல் வந்து செறிவுக்கு சமனாக இருக்கு. நாங்கள் இதையே மூல செறிவாக குறிப்பிடலாம். விளங்குதோ, இந்த கேள்வியில நீங்க மேக்சிமம் விளங்க முயற்சி.
இதுல பாருங்க, நாங்கள் என்ஏ ஏ சேர்க்கிறோம், முற்றாக அயனாக்கம் அடையக்கூடிய என்ஏ ஏ. அந்த என்ஏ ஏ என்று நீங்கள் குறிப்பிடுறதுல அன்னேன் இருக்குதான் ஏ மைனஸ், அந்த அன்னேன் இங்க இருக்கிற ரெண்டத்தா ஒரு கட்டியனோட சேர்ந்தால் அது இந்த வீழ்வடிவை தோற்றுவிக்கலாம். எப்ப வீழ்வடிவு உருவாகும் என்று சொன்னால், வீழ்வடிவு எப்ப உருவாகும் என்று சொன்னால், எந்த ஒரு அயன்களினதும் பெருக்கம் அதன் கரைதிறன் பெருக்கத்தை மீறும் போது வீழ்வடிவு உருவாகும். என்னதான் வீழ்வடிவை தோற்றிக்கக்கூடிய பதார்த்தம் என்றாலும் அது நிரம்பல் நிலையை அடையும் வரை வீழ்வடிவு உருவாகும். ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் பார்த்துருக்கோம். அப்ப நிரம்பல் நிலைக்கு பிறகுதான் வீழ்வடிவு உருவாகும். அப்ப இங்க ரெடியா எக்ஸ் பிளஸும் ஒய் பிளஸும் இருக்கு, ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஏ மைனஸ் சேர்க்கப்படுது. சரிதான், முற்றாக அயனாக்கம் அடையத்தக்க இன்னே ஏ உப்பானது ரெண்டுகளை மெதுவாக சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. மெதுவாக சேர்க்கப்பட்டது என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்படுகிறது. சில எடுகோள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்ப இந்த கேள்வியில பாருங்க, இவ்வுப்புகளில் எது முதலில் வீழ்வடிவாகும் என்று கேட்டு, இவ்வுப்புகளில் எது முதலில் வீழ்வடிவாகும். இதுக்கு நான் சில உதாரணங்களை கையாண்டுறேன். இப்ப நாங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு ஆக்களை எடுக்கிறோம்னு வச்சுக்கணும். சரியா, வேலைக்கு வாரவர்கள்ட்ட எண்ணிக்கை கணக்கு வகை 100 பேர் வேலைக்கு வருகிறார்கள் அப்படி வச்சுக்கொண்டால், இதுல குறிப்பிட்ட சார அப்படி வச்சுக்கொள்ள, பட்டதாரிகளும் வேலைக்கு வருகிறார்கள், சாதாரண பட்டதாரிகள் அல்லாதவர்களும் வேலைக்கு வருகிறார்கள். ஒவ்வொருவருடைய அடிப்படை நோக்கமும் சம்பளம். வேலைக்கு போறதுடைய அடிப்படை நோக்கம் சம்பளம். சம்பளம் வேண்டாம், வேலை தான் காணும்னு ஒரு விரும்ப மாட்டோம். சம்பளத்துக்காக தான் வேலைக்கு போடுறது, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கா. சரி, ஆனால் சிலருடைய எதிர்பார்ப்பு வந்து சம்பளம் வந்து உயர்வாக இருக்கும், சிலருடைய எதிர்பார்ப்பு சம்பளம் குறைவாக இருக்கும். அப்ப முதல்ல யாருடைய எதிர்பார்ப்பு உயர்வாக இருக்கு, யாருடைய எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கு என்று என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டுபிடிக்கப்படும். பட்டதாரிகளும் இருப்பார்கள், பட்டதாரி அல்லாதவர்களும் இருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிற சம்பளத்துக்கு ஒரு வீச்சு இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளவுல இருந்து இவ்வளவு ரூபாய்க்குள்ள தந்தால் நாங்கள் இந்த வேலைக்கு வருவோம். ஆனால் மற்றவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை, எங்களுக்கு இவ்வளவுல இருந்து இவ்வளவுக்கு தந்தாதான் வருவோம், ஆக குறைஞ்சது இவ்வளவு தருவோம் சொல்லி. அப்ப இந்த ஒவ்வொருவருடைய ஆக குறைஞ்ச எதிர்பார்ப்பு என்ன அப்படி நாங்கள் முதல் பார்க்க வேணும். சரி, ஒவ்வொருவருடைய ஆக குறைஞ்ச எதிர்பார்ப்பு என்ன, நான் சும்மா சொல்லி கொடுக்குறேன். இங்க ரெண்டு விதமான ஆக்கள் இருக்கணும், ரெண்டு விதமான ஆக்கள் இருக்கணும். பட்டதாரிகளும் இருக்கணும், பட்டதாரிகள் அல்லாதவர்களும் இருக்கணும். பட்டதாரிகளினுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாளைக்கு சும்மா சொல்லி கொடுக்கணும், 2000 தொடக்கம் 3000 வரைக்கும் எங்களுக்கு தந்தால் நல்ல மண்டா எதிர்பார்க்க, மினிமம் எதிர்பார்ப்பு 2000 தந்தா நாங்கள் வேலைக்கு வருவோம். நீங்க 1999 வந்தாலும் நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பட்டதாரி அல்லாதவர்கள் என்ன நினைக்கிறோம், நாங்கள்லாம் ஒண்ணுமே படிக்கலையே, எங்களுக்கு ஏதாவது வேலையா இருந்தாரு, சரி எங்களுக்கு ஒரு 500 இல்ல 600 இருந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு 500 ஆக குறைஞ்சது 500, அதுக்கு குறைஞ்சா நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம், அது தந்தால் வேலைக்கு வருவோம்னு சொல்லி சில இதுல எதிர்பார்க்கிறோம். அது அவர்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு வேலைக்கு போய் ஆகும். பட்டதாரிகள் டிமாண்ட் பண்ணி கொண்டு போய் வேலை இல்லாம இருப்பார்கள், ஆனால் படிக்காத அவர்கள் என்ன செய்யற, அவர்கள் என்ன ஒரு வேலைக்கு வருவாங்க கட்டாயம். அதனால வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, டிமாண்ட் கூட வச்சிருக்கிறாங்க. சரி, படிச்சுட்டு என்ன வேலை என்றாலும் செய்யணும்னு சொன்னா வேலை கிடைக்கும், டிமாண்ட் தான் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கு. சரி ஓகே, எங்களுக்கு அந்த தேவையில்லாத விஷயம். அப்ப இந்த எதிர்பார்ப்பு, சிலருடைய எதிர்பார்ப்பு 500 தொடக்கம் கூடுதலாக, அது 500 தந்தாலே காணும் அப்படி என்று நினைக்கிறாக்களுக்கு 2000 கொடுத்தா என்ன செய்யணும், அவர்கள் வேலைக்கு வருவாங்க. ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்பும் வந்து வேறுபடுது. இதுல நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது
யார் பட்டதாரிகள் யார் பட்டமற்றவர்கள் என்று கண்டுபிடிக்கும். பட்டமற்றவர்கள் மினிமம் எவ்வளவுத்தை எதிர்பார்க்கிறார்கள், வேலைக்கு வருவதற்கு மினிமம் எவ்வளவு எதிர்பார்க்கிறார்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பட்டதாரிகள் மினிமம் எவ்வளவு வேலைக்கு வருவார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரிதான், இப்ப நான் சொல்லுற அந்த உதாரணத்தை நீங்க சரியா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. பட்டதாரிகளுக்கு ஆக குறைந்த சம்பளத்தின் எதிர்பார்ப்பு 2000 ரூபாய், பட்டதாரி அல்லாதவர்களுடைய ஆக குறைந்த சம்பளத்தினுடைய எதிர்பார்ப்பு 500 ரூபாய்னு வச்சுக்கணும். சரியா, இதுல யார் பட்டதாரி யார் பட்டதாரி இல்லை என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது யாருக்கு எதிர்பார்ப்பு கூட யாருக்கு எதிர்பார்ப்பு குறைவு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் கரைதிறன் பெருக்கத்தை நிரம்பல் கரசல் நிலையில பயன்படுத்தி அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொள்வோம். அப்ப கேஎஸ்பி கேஎஸ்பி எக்ஸ்ஏனுடைய கேஎஸ்பி சரிதான், எக்ஸ்ஏனுடைய கேஎஸ்பி எக்ஸ் பிளஸினுடைய சரிவு ஒய் மைனஸினுடைய சரிவு இந்த பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். ஏனென்றால் இங்க உருவாக ஒப்பு வந்து எக்ஸ்ஏ என்று சொல்லி இருக்கு. எக்ஸ்ஏ வந்து 1:1 நிலை என்ன செய்ய கொண்டு அயன்களை தோற்றுவிக்கும். எக்ஸ்ஏ 1:1 நில அயன்களை தோற்றுவிக்கும். எக்ஸ்ஏனுடைய கேஎஸ்பி தரப்பட்டிருக்கு நிரம்பல் நிலையில அயன் பெருக்கம் கேஎஸ்பிக்கு சமன் 1.8 அழக போட்டுக் கொள்ளுங்க. எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு தந்திருக்கு சைவர்சம் 1, எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு சைவர்சம் 1 அழக போட்டுக் கொள்ளுங்க. வாய் மைனஸ் அதாவது இந்த கரசலுக்குல இருக்கிற எக்ஸ் பிளஸ் இந்த எதிர்பார்ப்பு, எக்ஸ் பிளஸ்னுடைய எதிர்பார்ப்பு வாய் மைனஸ் அந்த ஒய் மைனஸ் இந்த செறிவு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இல்ல சைவர்சம் 1.8 × 10⁹ மூல் டெசிமீட்டர் மைனஸ் சரியாக இருக்க வேண்டும். ஒய் மைனஸ் இந்த எதிர் சாரி எக்ஸ் பிளஸ் இந்த எதிர்பார்ப்பு, எல்லாரும் காசுக்காக தான் வேலைக்கு போறோம். அப்ப எக்ஸ் பிளஸ் இந்த ஒய் மைனஸ் தான் எதிர்பார்க்கு, ஒய் பிளஸும் ஒய் மைனஸ் இது ஏ மைனஸ் தான் எதிர்பார்க்கு. நான் மாறி போட்டேன், ஏ மைனஸ் உப்பு வந்து ஏ மைனஸ் தான் சாரி ஏ மைனஸ் இங்க ஏ மைனஸ் இந்த செறிவு வந்து 1.8 × 10⁻⁶. அப்ப எக்ஸ் பிளஸ் பொறுத்த வரையில ஏ மைனஸ் இந்த செறிவு 1.8 × 10⁹ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வந்தால் இது நிரம்பல் நிலையை அடையும். அப்ப இதை விட கூடினால் இது என்ன செய்யும், வீழ் வடிவம். சரி, இப்ப இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படி பார்ப்போம். வையனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா அங்கேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம் நிரம்பல் நிலையில அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்துக்கு சமன். அப்ப நிரம்பல் நிலையில அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்துக்கு சமன் என்று சொன்னா அதுவும் என்ன பையதான் அயனாக்கம் அடைஞ்சா ஒய் பிளஸ் ஆகும் ஏ மைனஸ் ஆகும் அயனாக்கம் அடையும். உங்களுக்கு ஒய் பிளஸ் இந்த சரிவு ஏ மைனஸ் இந்த சரிவாக அதுலயும் உங்களுக்கு தந்திருக்குது. இந்த கரைதிறன் பெருக்கம் 1.8 × 10⁷ அழகுகளை போட்டுக்கொள்ளுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சைவர்சம் 1 சைவர்சம் ஏ மைனஸ் சரிவு தெரியும். உங்களுக்கு 1.8 × 10⁶ மூல் டெசிமீட்டர் மைனஸ் தெரியாக இப்ப நாங்கள் கணிச்சிருக்கிறோம். ஒவ்வொருதரையும் திருப்திப்படுத்துவதற்கு தேவையான அயன்களினுடைய சரிவு சரியா. சவிநாத் சவிநாத் மதுலஷ்மி மிதுலஷ்மியா இருக்கிறீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரி, இதுல கணித்தல் ஓகேயா? இந்த பிரமாணம் ஓகேயா உங்களுக்கு வந்ததா? சரி, இதுல நான் உங்களுக்கு போன வகுப்புல ஒரு கதை சொல்லியிருக்கேன், இந்த வகுப்புல இன்னொரு கதை சொல்லியிருக்கேன்.
அங்க நான் கொக்கு காகம் அப்படி என்று சொல்லியிருக்கேன். நீ ரெண்டு சொன்னா சும்மா அங்கடியாக்கள் அப்படி கதைப்பாக்கள், ஓடு மீன் ஓடி உரு மீன் பெரும்பெரைக்கும் வாடி இருக்குமா கொக்கு அப்படி என்று சொல்லி. அதாவது சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் ஓடும் போது அதுகளை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பெரிய மீன் வெறும்பெரைக்கும் பார்த்து கொண்டிருக்கோம்னு சொல்லி அது இந்த மீனிங் இடையில சொல்லுவாங்க. அதுக்கு வேற வேற மீனிங் எல்லாம் இருக்கு. இப்ப நாங்க தேவையானதை பார்த்துக்கோங்க. எதிர்பார்ப்பு கொக்குக்கு அதிகமாக இருக்கு, அதனாலே அதை என்ன செய்யணும், அது கிடைக்கும் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகராமல் பேசாமல் நிக்க. இதுல யார் கொக்கு யார் காகம்? இந்த ரெண்டு அயன்கள்லையும் யாரை கொக்குக்கு ஒப்பிடலாம், யாரை காகத்துக்கு ஒப்பிடலாம்? கொக்கு வந்து சார் கொக்கு வந்து வைஏ சார். உங்களுக்கு கொக்கு அப்படி நாங்கள் சொன்னால் வை சரிதா, அதாவது வையே வையே என்பது அது பறக்கிற சந்தர்ப்பம். வை வையினுடைய எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்கு அப்படிதானே, வையினுடைய எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்கு. அப்ப எதிர்பார்ப்பு குறைஞ்சவர எக்ஸ் பிளஸ் என்ன சொல்ற விளங்குதான், எதிர்பார்ப்பு குறைஞ்சவர் எக்ஸ் பிளஸ், எதிர்பார்ப்பு கூடியவர் வை பிளஸ். இன்னைக்கு நான் அவருக்கு அதை சொல்லியிருக்கேன். யார் அதிகளவான சம்பளத்தை எதிர்பார்க்கிறார்கள், பட்டதாரிகளா பட்டதாரிகள் அல்லாதவர்களா? பட்டதாரிகள் சார். அப்ப இதுல யார் பட்டதாரிகள்? அதுவும் வை பிளஸ் தான் சார். குட், ரெண்டும் ஒரே விஷயத்தான் நான் இங்க கதைச்சிருக்கேன். இப்ப ஓகே நீங்க லைன்ல நில்லுங்க. சரி நான் கேட்கறேன் என்னண்டா, இங்க பட்டதாரிகள் அல்லாதவர்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி மினிமம் இவ்வளவா இருக்கு, மினிமம் இவ்வளவு இது எதிர்பார்க்கிறார்கள். 2000 ரூபாய் கொடுத்த வேலைக்கு வருகினு வர மாட்டேன், கட்டாயம் வருவார். பட்டதாரிகளுடைய எதிர்பார்ப்பு மினிமம் இவ்வளவு, இதை விட குறைய கொடுத்தால் வேலைக்கு வர மாட்டேன். இப்ப ஒரு நிர்வாகம் சரியா, ஒரு நிர்வாகம் பட்டதாரிகள் அல்லாதவர்கள் குறைந்த கூலிக்கு வேலைக்கு வாரதால உடனடியாக அவர்களுக்கு வேலை கொடுக்கும். பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு சரிதான். இவர்களுக்கு குறைந்த எதிர்பார்ப்பு, நான் சொன்ன மாதிரி 500 ரூபாய் வேலை கொடுப்பார். சரி, கொடுத்து கொண்டு போகும்போது சில தொழிற்சாலைகளினுடைய லாபம் வந்து பெர்சன்டேஜ்ல தொழிலாளர்களுக்கு என்ன செய்யப்படும் என்றால் பங்கிட்டு கொடுக்கப்படும். சரிதான், பங்கிட்டு கொடுக்கப்படும். அப்ப அந்த தொழிற்சாலையினுடைய லாபத்தை குறித்த பெர்சன்டேஜ்ல பங்கிட்டு கொடுக்கும் போது இந்த 500 ரூபாய் போதும் அப்படி என்று சொல்லி வாரவர்கள், சரியா 500 ரூபாய் போதும் என்று சொல்லி வேலைக்கு வந்தவர்கள் அந்த லாபத்தை மேலதிகமாக வாங்கும் போது அவர்களுடைய வருமானம் என்ன செய்யும் என்றால் சில நேரத்துல கூடிக்கொண்டு வரும். அவர்கள்ட்ட எதிர்பார்ப்பு 500 ரூபாய் தான் இருந்தது, சில நேரத்துல சட்டப்படி அவர்கள் தொழிலுக்கு 500 ரூபாய் இந்த லாபங்கள் அதுகள் எல்லாத்தையும் சில நேரத்துல போனஸ் எல்லாம் அப்படி இப்படி என்று எல்லாம் தண்டி கொண்டு வரையக்குள்ள அவர்களுடைய வருமானம் வந்து 500 ரூபாய் கூடிக்கொண்டு வரும். சில இடத்துல அந்த குறிப்பிட்ட கம்பெனி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய கம்பெனியாக இருந்து அந்த நிர்வாகமும் அதை அந்த வேலை செய்கிறாக்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்தால் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு சில நேரத்தில் மேலதிகமாக 2000 ரூபாய் கூட ஒரு நாளைக்கு கூலியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே, இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பட்டதாரி இப்ப என்ன செய்வார்? அப்போ அந்த கம்பெனியில வேலைக்கு போனால் அது இது எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வர 2000 தாண்டி வரும். ரெண்டு உடனடியா என்ன செய்வார்? வேலைக்கு போவார். இப்ப பட்டதாரி அதே கம்பெனிக்கு வேலைக்கு போறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் அவருக்கு கிடைக்குது அப்படி என்ற அர்த்தம். இப்ப முதல் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம் ஒரு பட்டதாரி அல்லாதவருடைய எதிர்பார்ப்பு 500 ரூபாய், பட்டதாரியினுடைய எதிர்பார்ப்பு 2000 ரூபாய். ஏற்கனவே ஸ்டடி பண்ணிடும். இதுல இருந்து ரெண்டு பேர கொள்கை மாறாது. இவருக்கு மினிமம் 500 ரூபாய் கொடுத்தாதான் இவர் வேலைக்கு வருவார், அவர் மினிமம் 2000 கொடுத்தாதான் வேலைக்கு வருவார். இவர் அவர் வேலைக்கு போறார் ரெண்டு வச்சு கொள்ளுவோம், வேலைக்கு போறத பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தேவையான அந்த மினிமம் 2000 முதல்ல கிடைச்சிருக்கு. சரியா? நீங்கள் குழம்ப கூடாது. ஏன்னு சொன்னால் இப்ப இவருடைய எதிர்பார்ப்பு வை பிளஸ் வந்து
ஏ மைனஸோட சேர்ந்து வையே என்ற வீழ்வடிவை எப்ப தோட்டுவிக்கும் ஏ மைனஸ் இந்த சரிவு ஒன்று தசம் எட்டு தர பத்தின் சே ஆறு வந்தார். அப்ப வையே என்று சொல்லப்படுகின்ற வீழ்வடிவு உருவாக ஆரம்பிக்குது என்றால் அவருக்கு தேவையான ஏ மைனஸ் கிடைச்சிட்டு தானே அர்த்தம். இதுதான் உங்களுடைய அந்த சந்தர்ப்பம். அப்ப ரெண்டாவது உப்பு வெப்ப வீழ்வடிவாகும், ரெண்டாவது உப்பு வீழ்வடிவாகும் கணத்துல ஏ மைனஸ் இந்த சரிவு ஒன்று தசம் எட்டு தர பத்தின் சே ஆறாக கட்டாயம் இருக்கும். ஏன் அதனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். அப்ப அந்த எதிர்பார்ப்பு நிறைவாகும் போதுதான் அது என்ன செய்யும் சொன்னால் வீழ்வடிவாகும். அப்ப நாங்கள் ஏற்கனவே ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறோம், பட்டதாரிகளுடைய எதிர்பார்ப்பு 2000 ரூபாய், அப்ப இவர்களுடைய எதிர்பார்ப்பு 500 ரூபாய். அப்ப முதல்ல இவர்களுக்கு வேலை கிடைக்கும். நான் சொன்னது போல அவர்களுடைய சம்பளம் 2000க்கு வரைக்கும்ல பட்டதாரி நிலையத்துக்கு அதுக்கு என்ன செய்வார், வேலைக்கு போவார். அப்ப பட்டதாரி ஒருவர் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறாருன்னு சொன்னால் அங்க 2000 ரூபாவுக்குரிய ஒரு சம்பளம் அவர்களுக்கு கிடைக்குது என்பது அர்த்தம். சரியா, 2000 ரூபாவுக்குரிய சம்பளம் கிடைக்குது என்று அர்த்தம். அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப முதலாவது உப்பு எது வீழ்வடிவாகும் என்று விட்டால் எக்ஸே வீழ்வடிவாகும். ஏன், அதனுடைய நிரம்பல் கரைசலை தோற்றிவிப்பதற்கு தேவையான ஏ மைனஸ் இந்த சரி ஒன்று தசம் எட்டு. வேலை கெடுக்கிறவர்கள் உடனே சொல்லி உங்களுக்கு எல்லாம் 10000 ரூபாய் காசுல ஒவ்வொரு நாளும் பாருங்களா வேலைக்கு சொல்லி அவங்க 50-100 ரூபாயில இருந்து கூட்டி கொண்டு வருவாங்க. அவ யாரை முதல் திருப்திப்படுத்துதோ அவர் என்ன செய்வார், வேலைக்கு போயிடுவார். எல்லா பட்டதாரிகளும் ஒரே மாதிரி தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். அவர்களுக்கு 2000 மினிமம் 2000. பட்டதாரி அல்லாதவர்களும் 500 ரூபாய்க்கு வர தயாரில்லை தானே. அப்ப அது மினிமம் தான் 500 ரூபாய். ஒரு சிலர் அதுக்கு வேலைக்கு போவார். சரியா, அப்ப இந்த ரெண்டு கணித்தல்களை நீங்கள் வச்சுக்கொண்டு எதிர்பார்ப்பு யாரு கூடன்றதெல்லாம் தெளிவா இருக்கணும். இங்க எக்ஸ் பிளஸும் இருக்கு, ஒய் பிளஸும் இருக்கு. முதலில் நிரம்பல் அடைவது எதிர்பார்ப்பு குறைஞ்சது. அதுக்குதான் நான் உங்களுக்கு காகத்தை பத்தியும் காய்ச்சினேன். காகத்தை பொறுத்ததுல சாப்பிட்டா காணும் என்ற நிலை பாரு. மீன் வந்தால் மீனின் சைஸை பத்தி பார்க்காது, ஆரம்பத்துல வர மீனே பிடிச்சு கொண்டு போய். கொக்குன்ற எதிர்பார்ப்பு அப்படி இல்லை, எல்லா மீனையும் விட்டு பார்த்து கொண்டு தனக்கு. அப்ப கொக்கு பறக்குது அப்படின்னு சொன்னால் கொக்குக்கு தேவையான வருமானம் உடைய அல்லது சைஸ் உடைய ஒரு மீன் அந்த இடத்துல வந்துட்டன்றது மறுதலே அர்த்தம். இப்ப நாங்க சில பேர் சொல்லுவோமே, சில பேர் இருப்பாங்க எழும்பி வாடானா எழும்பி வரமாட்டான் இருப்பாங்க. நாங்க சொல்லுவோம் இப்போ இப்போதைக்கு இவர் எழும்பி வரமாட்டேன், இவர் எழும்பி வருவார் சொல்லுவோம். அப்ப யாராவது தெரிஞ்சாக்கள் அறிஞ்சாக்கள் வந்தால் எழும்பி வருவேன். அவர் எழும்பி வாரார்ன்னா என்ன அர்த்தம், யாரோ தெரிஞ்சாக்கள் வரையின் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி சரி. அப்ப இவ உப்புகளில் எது முதலில் வீழ்வடிவாகும் என கூறுக, எது முதலில் வீழ்வடிவாகும் என்று சொன்னால் எக்ஸே வந்து முதலில் வீழ்வடிவாகும். சரியா, ஓகே. எக்ஸே என்ற உப்பு முதல்ல வீழ்வடிவாகும். ஓகே, இப்ப ரெண்டாவது கேள்விதான் சிலருக்கு குழப்பினதாக எனக்கு சொன்னார். சரி, அப்ப முதலாவது உப்பு கவனிச்சுக்கணும், முதலாவது உப்பு எக்ஸே வீழ்வடிவாகும். இந்த கரைசலுக்குள்ள இந்த சந்தர்ப்பத்தில் கவனிச்சுக்கணும். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை கவனிச்சுக்கணும், எக்ஸ் பிளஸ் அயன்களும் இருக்கு, ஒய் பிளஸ் அயன்களும் இருக்கு. இவருடைய சரிவு சைவர்சம் ஒன்று சைவர் சைவர், இவருடைய சரிவு சைவர்சம் ஒன்று சைவர் சைவர். சரியா, இப்ப நாங்கள் துளி துளியாக ஏ மைனஸ் சேர்க்கிறோம். இவரின் ஏ மைனஸ் ரெண்டு பேருக்கும் பொதுவா தானே கிடைக்கும். அப்ப முதல்ல நிரம்புறது எக்ஸே, எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் வாயன் பெருக்க. அப்ப வீழ்வடிவு வந்து எக்ஸே ஆக ஆரம்பிக்கும். ஏன், இவருக்கு தேவையானது 1.8 தர 10.9. அப்ப சொட்டு சொட்டா சேர்த்து ஒன்று இருக்கு, இவருக்கு தேவையான சரிவு கிடைக்கும். முதல்ல எக்ஸே வீழ்வடிவா. சரியா, நிரம்பல் கரைசல் நிலையில் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்துக்கு சமம். அப்ப எக்ஸேயினுடைய கரைதிறன் பெருக்கம் 1.8 தர 10.10. எக்ஸேயினுடைய கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவை எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு ஏ மைனஸ் இந்த சரிவு. எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு ஏ மைனஸ் இந்த சரிவு. அப்ப தொடக்கத்துல எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு வந்து 0.1 டெசிமீட்டர் மைனஸ் ஆக இருக்கும். காரணம் அங்க எக்ஸ் பிளஸ் இன்னும் வீழ்வடிவாக தொடக்கத்துல அதுல சரிவு தரப்பட்டிருக்கு.
தொடக்கத்துல வை பிளஸ் சரிவும் சைவரசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் சரி. வை பிளஸ் வீழ்வடிவாக வெப்ப வேண்டாம் உண்டோசம் வெட்டு தர பத்தின் செய்ய ஆறு மூல் டெசிமீட்டர் மைனஸ் சரி ஏ மைனஸ் ஏரிக்கு. ஆனா எக்ஸ் பிளஸ் அப்ப வீழ்வடிவாக ஒன்றோசம் வெட்டு தர பத்தின் செய்ய ஒன்பது மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சரி. எக்ஸ் பிளஸும் வை பிளஸ் ஏ பிளஸ் ஏ மைனஸ் எக்ஸையே வீழ்வடிவாக தருது என்றால் அடுத்த காலத்துல இந்த கரசலுக்குல இருக்கிற எக்ஸ் பிளஸ் இந்த சரிவையும் வை பிளஸ் இந்த சரிவை நாங்கள் நேரத்தோடு பார்த்தால் வீழ்வடி வந்தா பிறகு இதுல நிரம்ப நிலை அடைஞ்சா பிறகு வீழ்வடி வருது என்றால் நேரத்தோட எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு குறையும். ஏன்னா எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு குறையும். கரசலுக்குல இருக்கிற எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு குறையும். ஏன் எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு குறையுது? வீழ்வடிவு ஆக ஆரம்பிச்சுட்டு எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு குறையும். நேரத்தோடு எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு வந்து குறையும். காரணம் வீழ்வடிவு ஆக ஆரம்பிச்சு. இப்ப வை பிளஸ் இந்த சரிவு மாறுமோ? வை பிளஸ் இந்த சரிவு மாறாது. அது வீழ்வடிவாயில் அது வீழ்வடிவாகணும்னா ஒன்று வருஷம் மட்டும் தர பத்து நிமிஷம் ஆறு வரும். வை பிளஸ் இந்த சரிவு மாறாமல் இருக்குவது வை பிளஸ் இந்த சரிவு. ஆரம்பத்துல எக்ஸ் பிளஸ் இந்த சரிவும் வை பிளஸ் இந்த சரிவும் சமனா இருந்தது. இந்த கிராஃப்ல நீங்க விளங்கி கொடுங்கோ. ஆரம்பத்துல எக்ஸ் பிளஸ் இந்த சரிவும் வை பிளஸ் இந்த சரிவும் சமன் அது தரவு. நாங்கள் ஏ மைனஸ் ஜேகேக்கு எக்ஸ் பிளஸ் முதல்ல நிரம்பல் அடைஞ்சு எக்ஸ் என்ற வீழ்வடி உருவாகுது. எக்ஸ் என்ற வீழ்வடி உருவாகிற கணத்துல ஏ மைனஸ் இந்த செறிவு என்னவா இருக்கும்னு சொன்னால் இந்த இது ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய்ய ஒன்பதா இருக்கும் ஏ மைனஸ் இந்த செறிவு. சரியா? வீழ்வடி உருவாகிற கணத்துல எக்ஸ் ஏ எக்ஸ் பிளஸ் சேர்ந்து வீழ்வடி வைத்த கணத்துல ஏ மைனஸ் இந்த செறிவு ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய்ய ஒன்பது. இப்ப நேரத்தோட எக்ஸ் பிளஸ் இந்த செறிவு குறையும். ஏன் குறையுது? கரசல் நிலையில் இருக்கிற எக்ஸ் பிளஸ் திண்மமாக வீழ்வடிவாக. ஆனால் மாறா வெப்பநிலையில எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் சரிவு ஒரு மாறு. அப்ப எக்ஸ் பிளஸ் சரிவு குறைஞ்சால் அயன் பெருக்கம் கரகரன் பெருக்கத்தை சமப்படுத்த வேண்டும் என்றால் ஏ மைனஸ் சரிவு நேரத்தோட கூடும். அப்ப வீழ்வடிவு ஆரம்பிக்கும் போது கரசல்ல இருக்கிற ஏ மைனஸ் சரிவு வீழ்வடிவு ஆரம்பிக்கும் போது கரசல்ல இருக்கிற ஏ மைனஸ் இந்த சரிவு நேரத்தோட அதிகரிக்கும். சரிதான், நேரத்தோட அதிகரிக்கும் சொல்ற விளங்குதான். நேரத்தோட அதிகரிக்கும் அதிகரித்து 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 கொண்டு வந்து அந்த சரிவு கவனிச்சு கொண்டு ஏ மைனஸ் இந்த சரிவு ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய்ய ஆறுக்கு சமனாக வரும்போது ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய்ய ஆறுக்கு சமனாக வரும்போது இப்ப வை பிளஸ் வீழ்வடிவாகும். அப்ப ஏ மைனஸ் இந்த செறிவு ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய்ய ஆறுக்கு வரும்போது வையே வந்து நிரம்பல் நிலையாடை. ஆகவே வை பிளஸ் வந்து வீழ்வடிவாக தொடரும். வெப்ப இந்த வீழ்வடி வரும் என்றால் இதை நான் டி செவன் ஒன் என்று எடுத்துக்கொண்டால் டி ஒன் என்று எடுத்துக்கொண்டால் இதை நான் டி டூ என்று எடுத்துக்கொண்டால் எக்ஸ் பிளஸ் எப்ப வீழ்வடிவாகும்? கரசல்ல ஏ மைனஸ் இந்த சரி ஒன்று வருஷம் மட்டும் தர பத்தஞ்சு ஒன்பதுக்கு வரை வீழ்வடிவாகும். வை பிளஸ் எப்ப வீழ்வடிவாகும்? கரசல்ல இருக்கிற ஏ மைனஸ் இந்த சரி ஒன்று வருஷம் மட்டும் தர பத்தஞ்சு ஆறுக்கு வரைக்கும் வீழ்வடிவாகும். அப்ப ரெண்டாவது உப்பு ஆர் வை பிளஸ் அது வீழ்வடிவாகிற கணத்தில அதாவது டி செவன் டி டூவில் ஏ மைனஸ் இந்த சரிவு ஏ மைனஸ் இந்த சரிவு ஒன்று தசம் எட்டு தர பத்தின் செய்ய ஆறு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆக இருக்கும். இதுல யாருக்காவது குழப்பம் இருந்தால் தயவு செய்து என்னோட கதைச்சு கொள்ளுங்க. சரிதானே? நான் உங்களை அன்மியூட் பண்ணல, நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். நான் மியூட் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது பிரச்சனை இருந்தால் என்ன சொல்லலாம். இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்றால் இதுக்கு மேல நாங்கள் இன்னைக்கு கேள்வியை இப்போதைக்கு பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வராது. நீ நாங்கள் பாஸ் பேப்பர்கள் செய்ய ஏதாவது பார்த்தா சரி. அருணிகா, அருணிகா
இல்லையா? வேதாங்கச்சி அருணிகா ரக்ஷனா குட் மார்னிங் நான் கேக்குறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே தெளிவா இருக்கா? ஓ சார் இதுல நான் கிராஃப் குறிறதுலயே உங்களுக்கு விளங்கம் இல்லாம இருக்கா? விளங்குது சார். தியரட்டிக்கலா நான் இதுவரைக்கும் கதைச்சு கொண்டிருந்த விஷயத்தை இந்த கிராஃப்ல போடுறேன். ஆரம்பத்துல எக்ஸ் பிளஸும் ஒய் பிளஸும் சைவர்சம் ஒரு மூல் அது தொடக்க சரிவீதம் குறிச்சிருக்கு. இந்த ரெண்டு பேரையும் நிரம்பல் நிலையை தோற்றி தேவையான ஏ மைனஸ் இந்த சரிவு கணிச்சிருக்கிறேன் கேஎஸ்பியை பயன்படுத்தி. அப்ப நாங்கள் ஏ மைனஸ் ஜேகேக்கு ஏ மைனஸ் இந்த சரிவு அதிகரித்து கொண்டு வரும் அதிகரித்து கொண்டு வர இந்த ஏ மைனஸ் இந்த சரிவு இந்த புள்ளியா ஒன்று தச வெட்டு தர பத்து நிமிஷம் ஒன்பது மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீக்கு வேற எக்ஸ் பிளஸோட நிரம்பல் நிலை தோன்றும். அதைக்கும் விட நீங்கள் சேர்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஒரு சேர்ந்து வீழ் வடிவா மேன் நிரம்பல் நிலைக்கு மேல அயன் பெருக்கம் இருக்கிறார். இங்கே ஒரு கோவை எழுதியிருக்கு அயன் பெருக்கம் ஒரு மாறலி நிரம்பல் நிலையில எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு வீழ் வடிவாகிறதால நேரத்தோட குறை ஆனால் பெருக்கம் ஒரு மாறலி ஆகவே அதை பேணுவதற்காக ஏ மைனஸ் இந்த சரிவு அதுக்கு அப்புறம் கரைசல் அதிகரிக்கும். அப்படி அதிகரித்து கொண்டு வந்து அதன் சரிவு ஒன்று தசம் எட்டு தர பத்து நிமிஷம் ஆறுக்கு சமனாக வரும்போது இந்த கரைசல்ல இருக்கிற வை பிளஸ் தண்ட நிரம்பல் நிலையை அடையும் அதாவது தண்டு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். போனஸ்கள் அது எழுதெல்லாம் சேர்த்து கொடுத்து போய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் வருதுன்னா பட்டதாரியும் வீலைக்கு போயிடுவார். சரி ஆகவே இப்ப இவரை திருப்திப்படுத்து இவரை திருப்திப்படுத்தினால் இந்த கணத்துல வை பிளஸ் வந்து என்ன செய்யும் பண்ணா இந்த கணத்துல வை பிளஸ் வந்து ஏ மைனஸ் ஒன் செய்யும் அதாவது டி டூ என்ற நேரத்துல வை பிளஸை திருப்தி செய்யக்கூடிய ஏ மைனஸ் இந்த சரி வந்துட்டு உயிரிழையாகும். அவ அதுக்கு பிறகு வை பிளஸ் இந்த கரசல் சரி என்ன செய்யும் வை பிளஸ் இந்த சரிவு குறைதாண்டா என்ன அர்த்தம் வை பிளஸ் இந்த சரிவு குறைதாண்டா வை பிளஸ் வீழ்வடிவாகுதுன்னு சொல்லி அவர் இப்ப திருப்பியும் என்ன செய்யும் ஏயின் சரிவு கூடி கொண்டு வரும் ஏன் அதுக்கும் அதே கதை தான். இந்த கேஎஸ்பி வந்து கேஎஸ்பி எக்ஸ் பிளஸ் இந்த சாரி வை பிளஸ் இந்த சரிவு ஏ மைனஸ் இந்த சரிவு இவற்ற சரிவு சைவர்சம் ஒன்றாக இருக்கதான் ஏ மைனஸ் ஒன்று வருஷம் எட்டு தர பத்து நிமிஷம் ஒன்பது சாரி எட்டு ஆறு அதுக்கு பிறகு இவர் வீழ்வடி ஆகியவற்ற சரிவு குறையும். அப்ப இதுன்ற சரிவு என்ன செய்யும் கூடும். இங்க அதுக்கு பிறகு எக்ஸ் பிளஸும் வீழ்வடிவாகும் சரிதான் எக்ஸ் பிளஸும் வீழ்வடிவாகும் ஏன் எக்ஸ் பிளஸ் இந்த நிரம்பல் நிலைக்கு தேவையானதும் வந்துட்டு எக்ஸ் பிளஸும் வீழ்வடிவாகும். நாங்க என்ன சொல்றோம் என்றால் இவர் வீழ்வடிவாக தொடங்கி ஆயிரம் மடங்கு செறிவு வீழ்வடிவானா பிறகு இவற்றை ஆயிரம் மடங்கு பத்து நிமிஷம் ஒன்பது இது பத்து நிமிஷம் ஆறு ஆயிரம் மடங்கு வீழ்வடிவானா பிறகுதான் அடுத்த உப்பு வீழ்வடிவாகுது. அப்ப ஆரம்பத்தில் எடுத்த சைவர்சம் ஒரு மூல ஆயிரம் மடங்கு வீழ்வடிவாயிட்டேன்னு சொன்னால் சைவர் ரசம் சைவர் 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 ஒரு மூல் தான் மிச்சமாக இருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம் அதை புறக்கணித்துக் கொள்ளலாம். முதலாவது உப்பு முற்றாக வீழ்வடிவிட்டதாக எடுத்துக் கொள்ளலாம். உண்மையில முற்றாக வீழ்வடிவாக அது வீழ்வடி ஆகாம இருக்கும் அந்த அயனின் செறிவு என்ன என்பதுதான் இப்ப ரெண்டாவது. இந்த உப்பு வீழ்வடிவாக தொடங்குற கணத்துல எக்ஸ் பிளஸ் இந்த செறிவு என்ன என்பது கேள்வி. அது எங்களுக்கு தெரியுமோ இல்ல. ஆனா என்ன தெரியும் வையே வீழ்வடிவாகுதுன்னு சொன்னால் கரசல்ல இருக்கிற ஏ மைனஸ் இந்த செறிவு ஒன்று தசம் எட்டு தர பத்து நிமிஷம் ஒன்பது மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தெரியும். ஆகவே இதே அடிப்படையாக கொண்டு நாங்கள் ரெண்டாவது கேள்வியை அணுக சரியா. முதலாவது உப்பு வீழ்வடிவாகுவது முதலாவது உப்பு வீழ்வடிவாகுவது எக்ஸே எக்ஸே வீழ்வடிவாக தொடங்க ஏ மைனஸ் இந்த சரிவு அதிகரித்து கொண்டு வரும். ஏ மைனஸ் இந்த சரிவு வையே இந்த நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கும் போது வையே வீழ்வடிவாகும். வையே வீழ்வடிவாகுது என்று சொன்னால்
கரசல்ல இருக்கிற ஏ மைனஸ் செறிவு எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல எவ்வளவு எக்ஸ் பிளஸ் இருக்கு மட்டும் தெரியும், அதே எக்ஸ் பிளஸ் செறிவு நேரத்தோட குறையுது. ஆகவே நாங்கள் அதை கணிக்க போகிறோம். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, நாங்கள் இப்ப எக்ஸ் பிளஸ் செறிவு காண போறோம். கேள்விய பாருங்க, ரெண்டாவது உப்பு வீழ்வடிவாக தொடங்கும் போது, ரெண்டாவது உப்பு வீழ்வடிவாக தொடங்கும் போது உங்களுக்கு இந்த கரசல்ல இருக்கிற ஏ மைனஸ் இந்த செறிவு தெரியும். ரெண்டாவது உப்பு வீழ்வடிவாக தொடங்கும் போது கரசல்ல இருக்கிற ஏ மைனஸ் இந்த செறிவு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரியா, பட்டதாரி ஒருவர் வேலைக்கு போறாருன்னு சொன்னால் அவரை திருப்திப்படுத்துவதற்கு தேவையான சம்பளம் அங்க வழங்கப்படுதுன்னு அர்த்தம். அவரை திருப்திப்படுத்துவதற்கு தேவையான செறிவு 1.8 × 10¹⁰ இந்த வரைவுல சொல்லியிருக்கேன். ஒய் பிளஸ் ஒய்ஏ ஆக வீழ்வடிவாகிறது T2 என்ற நேரத்துல. அந்த T2 என்ற நேரத்துல அது எப்ப வீழ்வடிவாகும்? 1.8 × 10¹⁶ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுல வீழ்வடிவாகும். இப்ப எங்களுக்கு கரசல்ல இருக்கிற ஏ மைனஸ் இந்த செறிவு தெரியும். காரணம் ஒய் பிளஸ் ஒய்ஏ ஆக வீழ்வடிவாக, ரெண்டாவது உப்பு வீழ்வடிவாக தொடங்கும் கணம். சரிதானே? ஓகே. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல முதலாவது உப்பின் செறிவு என்ன, எக்ஸ் பிளஸ் செறிவு என்ன? குறையுதுன்னு தெரியும், எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா என்ன தெரியும், நிரம்பல் நிலையில அயன் பெருக்கம் கரதரன் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப ஏ மைனஸினுடைய செறிவு இப்ப தெரியும், எக்ஸ் பிளஸ் செறிவு தெரியாது. இவருடைய கரதரன் பெருக்கம் 1.8 × 10¹⁰, இது ஒரு மாறிலி. எக்ஸ்ஏனுடைய கரதரன் பெருக்கம் ஒரு மாறிலி, நிரம்பல் நிலையில அது அயன் பெருக்கமும் மாறிலியாக இருக்கு. அப்ப இது எதுக்கு சமன், இங்க இருக்கிற எக்ஸ் பிளஸ் செறிவு ஏ மைனஸ் இந்த செறிவு பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். இந்த கரசல்ல இருக்க எக்ஸ் பிளஸ் செறிவு தெரியாது, அதுதான் நாங்கள் இப்ப காண வந்தாங்க. தெரியாது, குறையுதண்டு தெரியும், எவ்வளவுண்டு இப்ப தெரியாது. ஆனா ஏ மைனஸ் இந்த செறிவு சொல்லலாம், எப்படி சொல்லலாம், ரெண்டாவது உப்பு வீழ்வடிவாகுது என்பதால ஏ மைனஸினுடைய செறிவு 1.8 × 10¹⁶ மூல் டெசிமீட்டர் மைனஸ் செறிவு சொல்லலாம். இந்த இடம் யாருக்காவது விளங்கியல் என்ன தேவை செய்து, ஏன் ஏ மைனஸ் இந்த செறிவு 1.8 × 10¹⁶ என்று நான் இந்த கரசலுக்கு போடுறேன் என்றதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? அதுக்குத்தான் நான் இந்த கொக்கு காம் இதெல்லாம் கழிச்சு கொண்டிருக்கேன். இந்த வரைவை தூக்கினது இப்ப அதுக்குதான். இந்த ரெண்டாவது உப்பு வீழ்வடிவாகிற கணத்துல அன்னியனுடைய செறிவங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் ஏற்கனவே கணிச்சு வச்சுக்கோம். அந்த செறிவு இந்த இடத்துல இருக்கின்றது. அப்ப எக்ஸேண்ட வீழ்வு இது நிரம்பல் நிலைக்கு ஏ மைனஸ் இந்த செறிவு தெரியும் இப்ப, காரணம் ரெண்டாவது உப்பு வீழ்வடிவாக தொடங்குது. ஆகவே எக்ஸ் பிளஸ் இந்த செறிவு இந்த 1.8 × 10¹⁴ மூன்று உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸ் மைனஸ் செறிவு 1.8 × 10¹⁴